ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீனாட்சி சமையலில் ஹெல்த்தியான சிம்பிளான அயன் சத்துள்ள முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத சொல்லித்தாரேன். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள முருங்கைக்கீரை பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை 40 கிராம், 1 பெரிய வெங்காயம் 80 கிராம், தேங்காய்ப்பூ 2 டேபிள்ஸ்பூன், பாசிப்பருப்பு 1/2 டேபிள்ஸ்பூன், வரமிளகாய் 2 1/2 டீஸ்பூன், கடுகு, உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சு 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டு கடுகை பொரிய விட்டுறலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுந்தம்பருப்பையும் போட்டு உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் மிளகாயையும் போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் இப்போ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பாதி பெரிய வெங்காயமும் பாதி சின்ன வெங்காயமும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரையை நல்லா 3 தண்ணி ஊற்றி நல்லா அலசி வடிதட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை வெங்காயத்தோடு போட்டு 1.5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒன்றரை நிமிஷம் வதக்கினாலே போதுமானது. கீரையை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் இதோடு போட்டுடலாம். இதுக்கு துவரம்பருப்பும் யூஸ் பண்ணலாம், ஆனால் பாசிப்பருப்பு உங்களுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த பாசிப்பருப்பை 1 நிமிஷம் இந்த கீரையோடு போட்டு வதக்கிறதுனால உங்களுக்கு வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரை வேகிறதுக்கு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மிதமான ஃப்ளேமில் வச்சு 3-4 விசிலுக்கு வச்சிடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ட்ரையாக நல்லா வெந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுனாக்கா நீங்கள் 1-5 நிமிஷம் அடுப்பில் வச்சு கிளறினீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு இஞ்சிரும். இப்போ திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி தேவையான அளவு உப்பு, கீரை வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். சில கீரை 3 விசில்லே வெந்துடும், சில கீரை 4 விசிலுக்கு வேகும். நான் இப்போ 4 விசிலுக்கு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதோட தேங்காய் பூவையும் போட்டு நல்லா ஈவனாக எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா சிறிதளவு போட்டுக்கலாம். நீங்களும் இந்த சுவையான முருங்கைக்கீரை பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மீனாட்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.